ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம வார்ம் அப் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிம்மில் போயிட்டு நம்ம வார்ம் அப் பண்ணணுமா, ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு வார்ம் அப் பண்ணணும், வார்ம் அப் செய்யாமல் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் பண்ணாமல் உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா உடலில் தசை காயம், உடல் சுழுக்கு, தசை பிடிப்பு இது மாதிரி மசிலுக்கு இன்ஜுரி தரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அதிகமாக இன்ஜுரி ஆகிற பார்ட் பார்த்தீங்கன்னா விரிஸ்ட். ஸோ விரிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக சீக்கிரமாகவே உங்களுக்கு இன்ஜுரி ஆயிரும். ஸோ உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி விரிஸ்ட் ரொட்டேட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஒர்க் அவுட்ஸ் அந்த வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடற்பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா சுழுக்கு காயம் இது மாதிரியான உடலில் இருக்க இன்ஜுரிஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ எந்த ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணிங்கனாலும் முக்கியமாக விரிஸ்ட் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் உடற்பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வார்ம் அப் நம்ம செய்கிறதுனால பாடி ஹீட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகி உங்கள் பாடியில் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக எதுக்கு வார்ம் அப் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுழுக்கும் எந்த ஒரு தசை பிடிப்பு காயம் இது மாதிரியான பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு ப்ரிகாஷனாக நம்ம வார்ம் அப் செய்ய சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக உடற்பயிற்சி ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 or 15 minutes வார்ம் அப் பண்ணுறது உங்கள் பாடிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ மறக்காமல் வார்ம் அப் பண்ணிவிட்டு உடற்பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.